கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 19:12-14 ஆகிய வசனங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என் கண்மலையும் என் மேற்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே இந்த வேத பகுதி நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு எப்படிலாம் தள்ளி போனேன், என் கூட பரிசுத்த ஆவியான எப்படி பேசுவாரு, என் வாழ்க்கையில் எத்தனை மிஸ்டேக் இருக்கு, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை குறை இருக்கு, பரிபூர்ணம் அடைய வேண்டும் அப்படின்னா நான் இன்னும் எப்படி வாழணும், என் கூட பேசுகிற பரிசுத்த ஆவியானுக்கு நான் எப்படி கீழ்படியணும், இன்னும் என்கிட்ட எத்தனை மிஸ்டேக் இருக்கு, இன்னும் நான் எப்படி என்னை தாழ்த்தணும், இன்னும் நான் கர்த்தருக்கு எப்படி பயப்படணும், இன்னும் நான் எப்படி தீமை விட்டு வெறுக்கணும், எந்தெந்த காரியத்தில் என் சிந்தனையில் தீமை வருதா, ஏதாவது அசுத்தமான எண்ணங்கள் வருதா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது ஒரு காரியம் வருதா, இப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்ப்பேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நம்ம செய்யற தப்பான காரியம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உணர்த்துவார். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சதுக்கப்புறம்தான் அந்த தப்பு தொடர்ந்து பண்ணுவாங்க. என் வாழ்க்கையில் நான் அப்படி பண்ணியிருக்கேன்ப்பா. ஏன்னா முதல்ல என்னையும் சொல்லணும்ல. ஏன்னா ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல ஆபத்து. நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போயிருக்கேன். சின்ன வயசுல நான் எப்படி ஒரு 3-5 வயசுமாங்கல்ல, அப்பவுமே சர்ச்சுக்கெல்லாம் போகிற ஆள் தான். ஆனால் 2015-2016 தான் கையில் பைபிள் எடுத்து ஒழுங்காக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் உலகத்துக்குள்ளே தான் வாழ்ந்தேன், என் கூட பேசியிருப்பார்ல, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல. விக்கிரகத்துக்கு போய் ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்தேன். தேவன் கோபப்படுவாரா படமாட்டாரா? விக்கிரகம் வந்து சீன்னு சொல்லி வெறுக்கணும்னு சொல்லி போட்டுருக்கு பைபிளில். ஆனால் என் வாழ்க்கையில் நான் சீன்னு சொல்லி வெறுக்காமல் அந்நிய தேவர்களை போய் நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, மாந்திரியத்துக்கு, பிள்ளி சுனித்துக்கு, ஏவல் எல்லாத்துக்கும் என் கையிலேருந்தே பணம் வாங்கிக்கணும். சொந்த காசுல சொல்லி மனுஷனை நம்பி பணம் கொடுத்து எல்லாம் நஷ்டப்பட்டு. அப்போ என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனை நம்பி போயிட்டேன் அவ்வளோதான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் எப்போ உணர்ந்து பார்த்தேன்? 2015-2016 அழகாக கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இப்படிலாம் தப்பு இருக்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்கா, மனுஷனை நம்பினா சாபம் வருமா, மனுஷனை நம்பக்கூடாதா, சுவாசம் உள்ள மனுஷனே நம்பதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் யார் சொன்னாலும் கேட்பேன், அவங்க சொன்னது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன், 11 வயசில் வேலைக்கு போயிட்டேன். அதனால் 4 பேர் நல்லது சொல்லுவாங்க, 2 பேர் கெட்டது சொல்லிடுவாங்க. ஆக மொத்தம் என் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டது பார்க்கும்போது ஒரு 55 லட்சம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எப்போ உணர ஆரம்பித்தேன்? கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் ஆவிக்குரிய கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது, 2014 டிசம்பரில் எபினேசர் பழையான்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் அந்த ஐயாவை பார்த்தேன். என் வாழ்க்கையில் நான் விற்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சுருந்தேன் எல்லாமே அப்படியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் தான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டேன், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன், ஊழியத்துக்கு வரும்போது அபிஷேகம் பண்ணார், பைபிள் காலேஜ் படிக்கும்போது சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இதெல்லாம் எப்போ? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எனக்கு ரொம்ப தெரியாது, நான் எழுத்து கூட்டி தான் பைபிளை வாசித்தேன்,
ஆனாலும் கஷ்டப்பட்டு 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 எழுத்து கூட்டி பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டு பைபிள் காலேஜே படிக்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். எப்படி உணர ஆரம்பித்தேன், ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்கா, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், என் வாழ்க்கையில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்கப்பா, நான் எப்படியாவது மனம் திரும்பணுமே, எப்படியாவது மனம் மாறணுமே, எப்படியாவது பரலோகத்துக்கு வரணுமே, எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள்ள வரணுமே, ஏன்னா கண்ணாலே பார்த்தா தப்புன்றிருக்கு, சிந்தனையில் தீமையை யோசித்தா தப்புன்றிருக்கு, வீண் வார்த்தையினால பாவன்றிருக்கு, கர்த்தரை விட்டு விலகுனாலே தீமைன்றிருக்கு. எத்தனை காரியங்கள் கையில் பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம வாசிக்காமல் இருக்கும்போது நமக்கு தெரியாது. நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியான நம்ம கூட பேசுவார், ஏன் கூட பேசினருப்பார். இன்னைக்கு வரைய இன்னுமாக கீழ்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அவ்வளோதான், பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா தகுதியாகிட்டே இருக்கணும். மணவாளன் வரும்போது மணவாட்டி ஆயத்தமா இருக்கணும் சொல்லி போட்டிருக்கு. ஆயத்தமாயிட்டே இருக்கணும், நானும் ஆயத்தமாகணும், மற்ற ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தணும், நான் முதல்ல ஆயத்தமாகணும். அதான் பைபிள். அப்ப பைபிள் வாசித்தா மட்டும் பத்தாது, என் வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணி இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கா, அப்ப என் வாழ்க்கையில நான் இப்படிலாம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக்கிட்டே இருக்கணும். நான் யோசிக்கும் போது என் வாழ்க்கையில இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் முதல்ல மனம் திரும்பணும். இதை ஏன் இந்த மெத்தட்லயே நம்மளுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன செஞ்சாலும் யாரு கேட்க போறா? அம்மா அப்பா கேட்க மாட்டுக்காங்க. ஸ்கூலில் வாத்தியார் டீச்சர் கேட்டால் அங்கேயும் பிரச்சனை வந்துடுது. வேலைக்கு போகிற இடத்துல அங்கே ஆஃபீஸர் இல்லைன்னா ஓனரு மேனேஜரு அவங்க எதாவது சொல்லியாச்சு அப்படின்னா உடனே அடுத்த கம்பெனிக்கு போயிருந்தாங்க. ஆக மொத்தம் இப்போ கடைசி காலத்தில் யாருடைய வார்த்தைக்கு யாரும் கீழ்படுகிறதெல்லாம் கிடையாது. அது போக கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது கையில் பைபிள் கொண்டு போக மாட்டேங்காங்க, செல்ஃபோன் கொண்டு போகிறாங்க. அதனால் பைபிளுடைய சட்டமும் தெரிய மாட்டேங்குது. நிறைய குடும்பத்தில் இப்போ அப்படி தான் இருக்குது. நம்ம இந்த சூழலை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே, என் வாழ்க்கையில் நான் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, நான் மனந்திரமாக துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டுருக்குறேனே, நான் துணிகரமாக வாழ்ந்துட்டுருக்குறேனே, என் வாழ்க்கையில் ஒரு துர்க்கிரியை இருக்கு, ஒரு துரிச்சை இருக்கு, ஒரு மோக இச்சை இருக்கு, கத்தரை விட்டு தள்ளி போய் இத்தனை காரியம் இருக்குன்னு சொல்லி ஒரு பைபிளை வாசிக்கும் போது இவ்வளோ சட்டம் இருக்கா, தீட்டா, பொல்லாப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம அழகாக வாசிக்கும் போது ஆவியான பேச ஆரம்பிப்பார். எவ்வளவு தூரம் நம்ம பரிசுத்தமாக வேண்டியிருக்கு. சிந்தனையில் பரிசுத்தம் வேணும், கண்களில் பரிசுத்தம் வேணும், பேசுகிற வார்த்தையிலே சத்தியம் இருக்கணும், செம்மையான வழியில் நடக்கணும். இதயத்துக்குள்ளே எத்தனை காரியங்கள், கேடான எத்தனை காரியங்கள். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கணும். இப்படி தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அடுத்தால நம்ம கையை நீட்டி பேசிட முடியாது. என்னை முதல்ல நான் மனம் திரும்பணும். இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் இயேசு மனம் திரும்ப அழைக்க வந்தார். எல்லாரும் மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பு. பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். நமக்காக மேசியாவா வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஐயோ என் வாழ்க்கையில் நான் கத்தரை விட்டு தள்ளி போய் நான் இஷ்டம் போல போயிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு உணர்வு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம்தான் மனம் திரும்ப ஆரம்பிப்பாங்க. என் வாழ்க்கையிலே நான் கத்தரை விட்டு தள்ளி போனா நான் எப்போ யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போதும் தெரியுது. இத்தனை காரியத்தில் நான் கத்தரை விட்டு தள்ளி போறேன்னா இயேசுவே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும்.
துணிகரமான பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. இது பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். தேவையில்லாத படம் பார்க்கக்கூடாது, தேவையில்லாத வீடியோ பார்க்கக்கூடாது, தேவையில்லாத நாடகம் பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் கேம் விளையாடக்கூடாது, தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்ட பேசக்கூடாது, தேவையில்லாத நபர்கிட்ட பழகக்கூடாது, தேவையில்லாமல் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துல நமக்கு என்ன வேலைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன நடக்கும், அங்கே தான் போய் நிற்பாங்க. துணிகரமான பாவம், சில குடும்பத்தில் லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது, எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். உமது அடியனை விலக்கி காரும் என்று ஜெபிக்கிறார், ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அந்த மாதிரி காரியம் என்னை தொடரக்கூடாது, அது என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது, அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதத்துக்கு நீங்களாகி இருப்பேன். அந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் தொடரக்கூடாது, அது என்னை ஒட்டி கொள்ளக்கூடாது, அது என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது, அதுக்கப்புறம் தான் நான் உத்தமனாக மாற முடியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் இருக்கும்போது அவன் எப்படி உண்மையான மனுஷனாக மாற முடியும், உத்தமனாக எப்படி மாற முடியும்? நான் தான் இருக்கேன், என் வாழ்க்கையில் பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்குது, நான் எப்படி உத்தமனாக இருக்க முடியும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி, அழகாக சொல்கிறேன், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதத்துக்கு நீங்களாக இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாய் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு முன்பாக பிரீதியாயிருப்பதாக, பிரியமாயிருப்பதாக, பெரும்பாதத்துக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நைட் நேரத்தில் டெய்லி கேட்குறீங்க, வாழ்க்கையில் மனமாற்றம் இருக்கா? என் வாழ்க்கையில் நான் இன்னும் மனம் மாறிட்டு தான் பாருங்க. ஏன்னா முடிவு புரிந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு புரிந்தும் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும் ஒரு வழியே இல்லை. ஏன்னா உலகத்தில் கெட்டு போகிற காரியம் தான் ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஓடணும். நெருங்கி நிற்கிற பாவம், நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டு ஓடணும் மட்டும்தான் நம்ம ஓட முடியும். இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் சகல காரியத்தில் மாசு வைக்கப்படும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் உலகத்தில் கெட்டு போகிற காரியம் நிறைய இருக்குது. ஏன்னா நான் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது இவ்வளோ காரியம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நான் நிறைய யோசித்த நாட்கள் உண்டு. அதனால் இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்கும்போது, இந்த வசனத்தை தியானிக்கும்போது உங்களுக்கு எப்படிலாம் புரிந்திருக்கு அதை நீங்கள் தான் யோசிக்கணும். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்துக்கான செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும்பா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறார். நாங்களும் அதே போல ஜெபிக்கிறோம்ப்பா. அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் என்று ஜெபித்தார்ப்பா. நாங்களும் அப்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் கூட அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போற துணிகரமான பாவமோ மறைவான பாவமோ ஏதாவது இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசைங்க. இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ எல்லா குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. இன்பமாக நித்திரித்தாங்க. கற்பத்திரணியாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் ஆசிரியங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் வந்திருக்காங்க, பிள்ளைகளை கர்த்தர் ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க தாய் மூலியமாக கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி கொடுக்குறாங்க கர்த்தரே ஆசிரியங்க. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க, தாய் மூலியமாக மீட்டெடுங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, திருமணம் வேண்டாங்கிறாங்க, நிறைய தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக தாங்க. தயவு செலவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, வேண்டாங்கிறாங்க. சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க, சந்தேகம் அடிக்கிறாங்க, மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிங்க, பிள்ளி சொல்லி ஏவல, எத்தனையோ காரியத்தை சிக்கப்பட்டாலுமே அந்த வீட்டு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எல்லா சத்துணங்கிறதுலாம் வேரோடு சுட்டறிக்க விட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் மீட்டுக்கொள்ளுங்க. தேவநாதிலே அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. மனவாளன் வரும்போது மனவாட்டி நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். வெண் வஸ்திரங்களை அப்பா தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எங்கள் கண்களில் கழிக்க போடுங்க. வீண் வார்த்தை பேசாதபடி வேலையடைங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இரவு நேரத்தில் நாச மோசங்களுக்கு ஆபத்துக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி உங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளை தொடட்டும்பா.
நைட் நேரத்தில் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், கெட்ட சொப்னம், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரிங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த தனிஜோமான கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் கத்த பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, தேவையில்லா எண்ணங்களோ, தேவையில்லா சிந்தனைகளோ, தேவையில்லா ஃப்ரெண்டோ, தேவையில்லா ஹேபிட்ஸோ எதுவும் வரக்கூடாது. கத்தர் பாதுகாத்து விழுங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கத்தரு பிரியமானபடி வாழணும்ப்பா, உண்மையாக வாழணும்ப்பா, செம்மையாக வாழணும்ப்பா, பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, உங்கள் கிருபை வேணும், உங்கள் கிருபை வேணும், உண்மையாக வாழணும், கிருபை வேணும்ப்பா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ, வியாபாரத்தில் இருக்காங்களோ, டிரைவிங்கில் இருக்காங்களோ, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, டிரைவிங்கில் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் பாதத்துங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் கரம் வைத்து அப்பா சகல காரத்தில் வேலை அடித்து பாதுகாத்து விழுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடித்து மூடி மறைத்து பாதுகாத்து விழுங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி பாதத்து விழுங்க. தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கி விடுவாங்க, கத்தர் பாதத்து விழுங்க. நைட் நேரத்தில் கடன் பிரச்சனையில் கண்ணீரோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இந்த மாதத்துல தேவைகளுக்காக, இஎம்ஐக்காக, பேங்க் லோனுக்காக, ஃபைனான்ஸுக்காக, எத்தனையோ காரியங்கள், குழுக்குள்ள பணத்துக்காக, குடும்பத்தில் எத்தனையோ தேவைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார் உண்டு, தகப்பன்மார் உண்டு, சகோதரிமார் உண்டு. நைட் நேரத்திலே தனிமையிலே திக்கற்ற பிள்ளையாக அப்பா போராடி ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, வயசாகிட்டு தனிமையில் இருக்காங்க, பிள்ளைகள் பேச மாட்டேங்கு. சில குடும்பத்தில் கணவர் பேச மாட்டேங்காங்க, முதியோர்களத்தில் இருக்காங்க, ஊனமுற்றோர் இருக்காங்க, கண்டு தெரியாமல் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதங்கள் வருகிறோம்ப்பா. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்கள் சூழ்நிலை என்ன உமக்கு தெரியும்ப்பா. நாங்கள் எதில் நெருக்கப்பட்டிருக்கோம், எந்த இடத்துல அவமானப்பட்டோம், எந்த இடத்துல நிந்தையில் இருக்கோம், எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திங்க. எல்லா குடும்பத்தையுமே கத்தர் பாதுகாத்துருங்க. கத்தர் பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுடைய சுயசித்தத்தில் நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதுப்பா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா. சமாதானத்தின் தேவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா. அன்பின் தேவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா. உன்னதமான தேவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா. எங்கள் இதயத்தில் வாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் வாங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் வாங்கப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்பட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. ஞானஸ்தம் எடுத்த பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. நற்கரை எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கற்பனை கை கொள்ளணும், கட்டளை கீழ்படணும். எவ்வளோ காரியம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்களுடைய குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் அத்தனை ஆசிருங்க. தேவநாளில் அப்போ மினிஷனில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொருட்படுத்துவேன். இந்த பாவி அப்பா உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிருவீங்க. உமக்கு பிரியமானபடி உண்மையாக வாழ்ந்து அப்பா நீதியை பின்பற்றி கட்டளை கை கொண்டு கட்டளை கற்பனை எல்லாவற்றையும் கை கொண்டு உண்மையாக வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. எங்கள் பேர் ஜீவபுஸ்தில் எழுதப்படணும்ப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. தீட்டு அருவறுப்பு அசுத்தம் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பொய்யெல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தில் எழுதப்பட எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. முடிவு புரிந்த உண்மையாக கதை கிருபை செய்யுங்க. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. விசுவாசிகள் இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. நைட் நேரத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் மரண தருவாயில் எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு போராடி ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் வேண்டும். எல்லா குடும்பத்துக்கும் பூரண சுகம் வேண்டும். பூரண சுகம், பூரண சுகம், பூரண சுகம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாட்டும். எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரிங்க. கத்தர் பொறுப்படுத்துவாங்க. அதிகால வெளியில் உடைய சமூகத்தில் கண் விழித்து ஜெபிக்கிற விசைங்க. எல்லா குடும்பமும் ரசிக்கப்படணும். படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். தேவ ஞானத்தினால தேவபுத்திரம் நிரப்பி ஆசிரிங்க. இணைந்திருக்கிற குடும்பத்தை கத்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. உங்கள் நாம மையம் விடட்டும். உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்
உங்கள் வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராயேசும் கிருபையும் பிதாவாகியதோட அன்பும் பரிசுத்தாருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.